காயத்ரி, புடவை பிடிச்சிருக்கான்னு பாரு. மத்தவங்க எல்லாருக்கும் எடுத்த மாதிரி எனக்கும் ஒரு சாதாரண புடவை எடுத்திருக்கலாம்ல. அது எப்படி? நீ இந்த வீட்டுக்கு வரப்போற மருமகை என்ன விட ரொம்ப ஸ்பெஷல் ஆச்சு. உனக்கு என்ன விட அதிகமான ரேட்ல தானே புடவை எடுக்கணும், அதான நியாயம்? என்ன ஆண்டி, நான் சொல்றது கரெக்ட் தானே? இது தேவையில்லாத பேச்சு, இது தேவையில்லாத செயல். நீங்க பாருமா, என் மனைவி பேச்ச யார் எதிர்த்து பேசினாலும் எனக்கு பிடிக்காது. அதுக்காக அவங்க பேசுறதெல்லாம் நியாயம்னு போக முடியாது. இப்ப என்னதான் பண்ணலாங்கிற? என்னங்க காயத்ரி, விஷயத்துல யார்கிட்டயும் எந்த ஐடியாவையும் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுங்க. என்ன, உங்க பார்ட்னர் கிளம்பிட்டாங்க, நீங்க போலையா? எங்களை ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க வாரேஷ்மா. காயத்ரி, மத்தவங்க பேசுறது எல்லாம் நீ மைண்ட்ல ஏத்திக்காத. இந்த வீட்டுல வேலை செய்யற எல்லாரையும் விட நீ ரொம்ப ஸ்பெஷல் தான். அதுவும் முத முதல்ல புடவை கட்ட போற, அதனாலதான் உனக்கு இந்த காஸ்ட்லி புடவை. இந்த புடவையை கட்டிக்கிட்டு இந்த தீபாவளியை நீ சந்தோஷமா கொண்டாடணும். என்ன? சரிங்க மேடம், எடுத்துட்டு போ. என்ன கண்ணம்மா, உங்களுக்கும் சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். வாங்கி கொடுத்த புடவைய பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கியா? ஆமா, ஏன் அத்தை வாங்கி கொடுத்த புடவையாச்சு, சந்தோஷம் இருக்காதா என்ன? இருக்கட்டும் இருக்கட்டும், யார் இருக்க வேண்டான்னு சொன்னா? எங்க அந்த புடவைய காட்டு பாக்கலாம். இந்தாங்க. உனக்கு சூப்பரா இருக்கு, உன் கலருக்கும் நிறத்துக்கும் ஏத்த மாதிரி இருக்கு. பார்த்து பார்த்து வாங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, ஒரு 10-20 கடை ஏறி இறங்கி வாங்கிருப்பாங்க. நிஜமாவா சொல்றீங்க? பின்ன, சாதாரண புடவையாது இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத புடவையாச்சே. பாட்டி, என்ன நீங்க கிண்டல் தானே பண்றீங்க? என் பேத்திய நான் கிண்டல் பண்ணாம வேற யார் பண்ணுவா? ஆனா புடவை விலை ஜாஸ்தியா தான் இருக்கும் போல இருக்கு. பின்ன, ஆதிசங்கரி மருமகனா சும்மாவா? யார் சொன்னா சும்மான்னு? இந்த புடவையை நீ கட்டிக்கிட்டு தீபாவளி அன்னைக்கு வர அழகா பார்த்து ரேஷ்மா, தியா, அன்னபூரணி அப்படியே வாயடிச்சு வயிற்றுல நிப்பாளுங்க. அவங்க எப்படி இருந்தா எனக்கு என்ன? ஏன் ஆளு என்ன இந்த புடவையில பாத்தா என்ன சொல்லுவாரு? அத சொல்லுவீங்களா? யார் யார பத்தியோ பேசிட்டு இருக்கீங்க. சரி சரி, கோச்சுக்காத. சரிய, உன்ன இந்த புடவையில பாத்தா அப்படியே உன் அழகுல மயங்கி கட்டினா உன்னத்தான் கட்டுவேன்னு அவன் உங்ககிட்ட சொல்லுவான். போதுமா?
அந்த அளவுக்கு இந்த புடவை நல்லா இருக்கு. போதுமா? இது போதும் பாட்டி. என் பேத்தி முகத்துல இந்த சிரிப்பை பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷம் காலத்துக்கும் நினைச்சு நிக்கணும் தாயி. பாட்டி, இனிமே ஒரு குறையும் வராது, நான் சந்தோஷமாவே இருப்பேன் பாட்டி. அது போதும் தாயி எனக்கு. சரி பாட்டி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு காயத்ரி. பாட்டி, தீபாவளிக்கு மறுநாள் கேதாரி நோம்பு நான் இருக்க போறேன் பாட்டி. எதுக்குமா? கேதாரி நோம்பு விரதம் இருந்து முடிச்சதாலதான் பார்வதி சிவன்ல பாதியா அவதாரம் எடுத்தாக. அதனாலதான் சிவன் இல்லையேன் சக்தி இல்லை, சக்தி இல்லையேன் சிவனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யமா வாழணும்னு ஒவ்வொரு பெண்களும் இந்த நோம்ப கடைபிடிக்கிறாங்க. இன்னைக்கு பிரிஞ்சிருக்கிற நானும் செழியனும் காலத்துக்கும் ஒன்னா உடலும் உசுருமா வாழணும்னு வேண்டிக்கிட்ட தீபாவளிக்கு மறுநாள் கேதாரி நோம்ப நான் இருக்க போறேன். காயத்ரி, நீ கேக்குற வரம் கண்டிப்பா கிடைக்கும். நம்பிக்கையோட விரதத்தை கடைபிடி, நல்லதே நடக்கும். தேங்க்ஸ் பாட்டி. ரேஷ்மா, ஒன்னு கவலைப்படாத, அப்புறம் பாத்துக்கலாம். சரி மாமி. எல்லாரும் வந்தாச்சா? பூஜை ஆரம்பிச்சிடலாமா? எல்லாரும் வந்தாச்சா? நீ ஆரம்பிச்சிடலாம். ஆதி, இன்னும் காயத்ரி வரவே இல்லை. காயத்ரி யாரு? இந்த வீட்டுக்கு மருமகளா? வேலைக்காரி தானே? அப்ப வரலனா நீங்க பூஜையே பண்ண மாட்டீங்களா? அவளுக்காக வெயிட் பண்ண முடியாது, நீங்க பூஜையை ஆரம்பிங்க. காயத்ரியே வந்துட்டா.